ஹாய் விவர்ஸ் வெல்கம் டக்ஷா வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்று பகுதி முப்பத்தொன்று உலவா கிளி அருளியது பார்ப்போம் கிளி என்பது பணமுடிப்பு குலபூஷண பாண்டியன் சிவசிந்தனையுடன் சோமவார விரதத்தை அனுஷ்டித்து சிறப்பாக செங்கோல் நடத்தி வந்தான் தான தர்மங்கள் பல செய்து வந்தான் சிவசிந்தனையானாலும் தான தர்மங்களாலும் கிடைக்கும் பலனே பெரிதென்று கருதினான் அதனால் வேள்வி காக்கும் வேதியர்களை அசட்டை செய்தான் அதனாலே மலையின்றி நீர்வளமின்றி பாண்டிய நாடெங்கும் விளைச்சல் குறைந்தது முனிவர்கள் எல்லோரும் வறுமையில் வாடினர் மறையவர்கள் வறுமையில் வாடியதால் வேதம் ஓதுவதை கைவிட்டனர் யாகங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்நிய தேசங்களுக்கு போய்விட்டார்கள் நாட்டிலே எங்கும் வறுமை தாண்டவமாடி எது இதை உணர்ந்த குலபூஷர பாண்டியன் உள்ளம் வருந்தினான் ஒரு சோமாவார தன்று சோமசுந்தர பெருமான் திருக்கோயிலுக்கு சென்றான் பொற்றாமரை குளத்திலே நீராடிவிட்டு சித்தி விநாயகரை பூசை செய்து பின்னர் மீனாட்சி அம்மையையும் சோமசுந்தர பெருமானையும் வணங்கினான் பெருமானின் சன்னதியில் விழுந்து நமஸ்கரித்து கைகளை குவித்து நின்று பெருமானே உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உயிராயிருப்பவரே பாண்டிய நாட்டு உயிர்களெல்லாம் பசியால் வாடுவதற்கு என்ன காரணம் நான் சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் தர்ம வழியில் தானே செலவாயின என்னுடைய துன்பம் நீங்குமாறு திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அப்போது இறைவன் பாண்டியன் செய்த பிழையை உள்ளத்தில் கொண்டு அவன் சொல்வது காதில் விழாதது போல பேசாமல் இருந்தார் பாண்டியன் அரண்மனைக்கு திரும்பி சென்று சிவபெருமானை சிந்தித்த வண்ணம் வெறுந்தரையில் கிடந்து நித்திரை கொண்டான் பாண்டியன் கனவிலே சிவபெருமான் சித்தமூர்த்தியாக எழுந்தருளினார் பாண்டியனே நீ எப்போதும் என்னிடத்தில் அன்புள்ளவன் உலகத்தில் உண்டாகிற துன்பங்களை போக்கி கோணாமல் நீதி செலுத்துகின்ற செங்கோலுடையவன் ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உள்ளது நீ மறை வேதியர்களை மதிக்காமல் இருந்துவிட்டாய் அதனால் நாட்டில் வேள்வி செல்வம் குறைந்து போனது வேதமே எமது இருக்கை வேதமே எமது வாகனம் வேதமே எமது கண்கள் வாக்கு மற்றும் வடிவம் அந்த வேதங்களை நிலை செய்கிறவர்கள் வேதியர்கள் அந்த வேதியர்கள் செய்யும் வேள்வியே மலைக்கு காரணம் அப்படிப்பட்ட வேதம் போதும் அந்தணர்களை நீ அலட்சியம் செய்து கைவிட்டாய் அதனாலே மலையின்றி உன் நாட்டில் வறுமை ஏற்பட்டது இனி நீ அந்தணர்களை யாமாக மதித்து அவர்களை போற்றி வருவாயாக என்று கூறி அருளினார் மேலும் யாம் உனக்கென ஓர் உளவாக்கிளி அருள்கின்றோம் இந்த உலவாக்கிளியிலிருந்து நீ எவ்வளவு பொன்னை எடுத்து செலவு செய்தாலும் அது குறையாமல் இருக்கும் ஆதலால் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு உன் உள்ள வறுமையை போக்குவாயாக என்று கூறி அருளிய பாண்டியன் கையிலே உலவாக்கிளியை கொடுத்து பாண்டியன் மனக்கவலை தீர திருநீரை நெற்றியிலே இட்டு மறைந்தருளினார் குலபூஷண பாண்டியன் உடனே விழித்தெழுந்தான் தான் கண்ட கனவு மெய்யாக இருப்பதைக் கண்டான் சோமசுந்தர கடவுள் சித்தராய் வந்து கொடுத்த பொற்கிளியை தன் மணிமுடியிலே வைத்துக்கொண்டு வைத்து பேர ஆனந்தத்துடன் கூத்தாடினான் மந்திரிகளிடத்திலும் படைத்தலைவர்களிடத்திலும் பொற்கிளியை காண்பித்து கனவு நிகழ்ச்சிகளை கூறினான் சோமசுந்தர பெருமான் தந்தருளிய பொற்கிளியை அரியணையில் மேலே வைத்து பூசை செய்தான் அதனை கடவுளாகவே பாவித்து வழிபட்டான் அதை வளம் வந்தான் பிறகு அந்த பையின் கட்டை அவிழ்த்து அதில் இருந்த பொன்னை எடுத்தான் முக்தியை வளர்க்கும் வேதியர்களுக்கும் யாக யக்கியங்களுக்கும் மற்றும் இதர நற்காரியங்களுக்கும் வாரி வாரி வழங்கினான் பாண்டியனும் மற்றவரும் கண்டு ஆச்சரியப்படுமாறு அந்த பொற்கிளியில் இருந்த பொன் அளவு குறையாமல் இருந்தது அந்த உலவாக்கிளியிலிருந்து விளைந்த பொன்னைக் கொண்டு குலபூஷண பாண்டியன் சோமசுந்தர கடவுள் ஆலயத்திற்கு பொன் கலசம் செய்து சிறப்பித்தான் அந்த இந்திர விமான கோவிலில் உள்ளும் புறமும் மணிகள் பதிப்பித்தான் மீனாட்சி அம்மையின் திருக்கோயிலையும் ஆறுகால பீடத்தையும் கோபுர வாசலையும் பொன்மயமாக்கி அழகுறச் செய்தான் தெய்வ தர்மங்களாகிய பயிர்கள் வளர்ந்தன பாண்டிய நாடு செல்வ சிறப்பால் தலை வேதியர்களும் வேதாந்தியர்களும் தர்மசாஸ்திரிகளும் பூர்வாசிரமிகளும் சைவாக மிகலும் சன்யாசிகளும் வறுமையால் வாடாது செழிப்போடு வாழ்ந்து வந்தனர் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்